நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்கூல்ல பயங்கரமா படிச்சு முடிச்சிட்டு எக்ஸாமினேஷன் எல்லாமே ஓவர் ஆனோன்னு சம்மர் வெக்கேஷன் ஒன்று வரும் இல்லையா? ஐயோ பயமா இருக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம். நிறைய கேம்ஸ் நடக்க போகுது, நிறைய எக்ஸைட்டிங் ஃபன் ஃபில்ட் ஆக்டிவிட்டீஸ். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு படைப்புலையுமே ஒரு புதுமை இருக்கும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே ஒரு தனித்துவம் இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும். உண்மைதான், இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி உணர்வு வந்து பார்க்குறவங்களுக்கு வரும் அப்படின்னா, குழந்தையா இருக்கிறப்ப நம்ம எவ்வளவு எனர்ஜியா இருந்தோம், அந்த எனர்ஜி முழுக்க முழுக்க இந்த ஷோ பாக்குறப்ப ஃபுல்லா உங்களுக்கு டிராவல் ஆயிட்டே இருக்கும். வண்டர்ஃபுல். சோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, இட்ஸ் கோயிங் டு பீ an அப்சல்யூட்லி அமேசிங் ரோலர் கோஸ்டர் ரைட். ஆமாதான், ஆமாதானே இது? அதான் நீ சொன்னதுமா, ஆரம்பத்திலேயே பிரச்சனை பண்றானே. ஓகே, ஒரு மியூசிக் ரியாலிட்டி ஷோல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நல்லா பாட தெரிஞ்சிருக்கணும். வெரி குட். அதே மாதிரி டான்ஸ் ரியாலிட்டி ஷோல பங்கேற்கணும்னா, நல்லா ஆட தெரிஞ்சிருக்கணும். வெரி நைஸ். ஆனா இந்த கேம் ஷோல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆர்வம். ஆர்வம் இல்லாம நம்ம எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. ஆனா ஆர்வம் மட்டுமே ஒரு மனுஷனுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது இல்ல. அவன் எவ்வளவு ஆர்வமா இருந்தாலுமே ஒரு மனுஷனுடைய வெற்றி தோல்வி எதுல அடங்கி இருக்குன்னா, அவன் வாழ்க்கையில எடுக்கிற மிக முக்கியமான முடிவுகள் இருக்கு. அந்த முடிவுகள் சில நொடிகள் எடுத்துறாங்கல. பா என்ன தத்துவம் பா. ஆனா இங்க நம்மளுடைய கான்டெஸ்டன்ட்ஸ்க்கு 60 நொடி இருக்கே. சூப்பர். இந்த 60 நொடி தான் அவருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது. வெரி குட். ஸ்கூல் ஓபன் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டூடண்ட்ஸ்லாம் எங்க? ஸ்டூடண்ட்ஸ் 1-2 இல்லங்க, 12 இளமை ததும்பும் வெரி யூத்ஃபுல் போட்டியாளர்கள் கம் ஸ்டூடண்ட்ஸ் இங்க வரப்றாங்க. இளமை ததும்பும் போட்டியாளர்களா? அப்சல்யூட்லி. ஓ காட், கூப்பிட்டே ஆகணுமே. Without further ado, let's welcome our 12 contestants for the show. Let's give it up for India. Super! Mr. Dadi Balaji! Shivani! Manava Gopi! And then Bose Vanget! My favorite Robo! Robo! Arjuna, the great, great, great George Avargal! George in the jungle, George in the Kavya! Sudev! Super! Susan! அப்புறம் ரிஜிதா, பிங்கி பேபி அண்ட் சமந்தா. நம்மளுடைய இந்த சூப்பரான விளையாட்டுல விளையாட போற 12 போட்டியாளர்கள் நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஆனா எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, எந்த ஸ்கூல்ல இத்தா தண்டி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு தெரியல. பரவாயில்ல, நல்ல ஆரோக்கியமா சாப்பிட்டு வளர்ந்த குழந்தையா இருக்கும் சில ஸ்கூல்ல மட்டும். ஹெல்தி பேபி, ஹெல்தி பேபி. ஓகே, மை செல்ல பேபி ரோபோ. ஹாய் டார்லிங். எப்படிப்பா இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்க? ஐ அம் பை பர்த்ல இருந்தே அப்படிதான். ஓகே, கண்ணாடி கேட்டுங்க கொஞ்சம் உங்களுடைய அந்த கண்களை. அம்மா இல்ல பாவனா, பாவனா என்ன சொன்ன ரோபோட்ட? கண்ணாடி கேட்டுங்க. ஓ நீ கூடஸ் போட்டிருந்தியா? ஓ காட், மெடிக்கல் மிராக்கிள். 60 நொடியில நீங்க வந்து உங்களுடைய விளையாட்டு எல்லாத்தையுமே காமிக்கணும். சோ என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? நான் எதிர்பார்த்தது மெயினா கேர்ள்ஸ் அவங்க இருக்காங்க, பட் அதை விட எனக்கு வேற எதுவும் நான் எதிர்பார்க்கல. உங்க வீட்ல ஒரு சின்ன கேர்ள் இருக்காங்க, 5th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து செப்பல் பீட் வாங்குவீங்க. மிஸ்டர் ஜார்ஜ் என்ன இப்படி ஹல்க் ஹோகன் மாதிரி வந்திருக்கீங்க? என்ன பண்றது, எல்லாரும் வித்தியாசம் வித்தியாசமா வரணும்னு எதிர்பார்த்தோம். நீங்க குடுக்க போறது அந்த 60 செகண்ட், அதுல என்ன பண்ண போறோம் இன்னும் புரியாம நின்னு இருக்கோம். காவ்யா, பிளாக் பியூட்டி மாதிரி வந்திருக்கீங்க. கேம்ல எப்படி இருப்பீங்க? டிரஸ்ல, டிரஸ்ல. ஆமா, களத்துல இறங்கும் போது ஒரு பியூட்டியா தான் பிஹேவ் பண்ணுவீங்களா இல்ல பீஸ்டா மாறிடுவீங்களா? தெரியல, டிபெண்ட்ஸ். நீங்க களத்துல என்ன மாதிரி போட்டி குடுக்கறீங்களோ அத வெச்சு நாங்க இறங்குறது. தேவ், ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஐ ரியலி லைக் யுவர் ஜீன்ஸ். யா, சட்டையில எவ்ளோ கிரிஷல்ஸ் மாதிரி இருக்கு, பேண்ட்ல எவ்ளோ கிரிஷல்ஸ். தேவ், உண்மையில என்னன்னா, இந்த கேம் ஷோக்கு வந்து அடிபட்டு கிழிய வேண்டிய ஜீன்ஸ் முதல்லயே கிழிஞ்சது நினைச்சா ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. அது கிழியதுக்கு முன்ன நானே கிழிச்சிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் சூசன். ஹாய் மைனா குட்டி, சொல்லுங்க செல்லம்.
மைனோ மைனால லவ்லி கரெக்டர் பண்ண மாதிரி. ஆக்சுவலி நான் எதிரமே எதிர்பார்த்து வரல. ஒரு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அங்கிறதுக்காக தாங்க நான் வந்திருக்கேன். ஐயோ ரஜிதா. ஹலோ. என் பேரு ரஜிதா. புது களத்துல வந்திருக்கீங்க. யா. ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து வந்த மாதிரி எனக்கு இருக்கு பார்த்தாலே. யாரும் என்ன அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்போ இந்த கேம் ஷோல வந்திருக்கேன். சோ வேற ஏதாவது கேக்கணுமா? அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு. கட்டி ஜாவ போறோம். ஷாமந்தா என்று அழைக்கப்படுகிற சமந்தா. எஸ். என்ன நினைக்கிறீங்க ஷோவ பத்தி? பல பல விஷயம் நினைக்கிறேன். அப்பப்போ என்னென்ன கேம்ஸ் னு லீக் அவுட் பண்ணா நல்லா இருக்கும். அதையும் சேர்த்து நினைக்கிறேன். இல்ல கேம்ஸ்ல லீக் அவுட் பண்ணி ஆடவே கவலைப்படாதீங்க. போஸ் வெங்கட் அவர்களே, தங்களுடைய எதிர்பார்ப்பு, தங்களுடைய எண்ணம், தங்களுடைய அவா இதெல்லாம் பகிர்ந்துங்க. வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டுமே நீங்க வந்து விளையாட்டை எடுத்துக்கிட்டே வச்சுக்கல. இப்ப நம்ம ரோபோ வந்து கூலஸ் ஏன்பா நீ போடாம வந்திருக்க அப்படின்னு கேட்டான். விளையாட்டை எடுத்துக்கிட்டான் பாத்தீங்களா? ரோபோ வந்து எவ்வளவு நகைச்சுவையா பேசினாலும் அவருக்கும் ஒரு நியாயமான மனசாட்சி இருக்கு. இருக்குல்ல, அதனாலதான் அவர் எடுத்து பேசுவார். எடுத்து பேசுவாரு. ஆனா கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டான். கொஞ்சம் பாத்தீங்களா, அதாவது பிராடா 100 அடி ரோடு மாதிரி தான் மூஞ்சி. டக்குன்னு ஒன் வே என்ட்ரி மாதிரி வச்சு பாருங்க. இருங்க, ஒரு திருத்த குட்டி கிட்ட தர சொல்லுங்க. சொல்லுமா சிவா, விளையாட்டுல என்ன விளையாட வந்திருக்கீங்க? கேம் என்ன பதில் எதிர்பார்த்தீங்களோ அத நான் சொல்றேன். சூப்பரா விளையாண்டு ஜெயிக்க வந்திருக்கேன். நீங்க அந்த பைசெப்ஸ் உடம்பெல்லாம் பார்த்து ஏமாந்துறாதீங்க. Girls are very powerful. Very true. Very true. We will win. எப்பயுமே அளப்புறீங்கள சத்தத்துக்கெல்லாம் ஆண்பிள்ளைங்க அட போறது கிடையாது. பார்க்க தான அப்புறம் கேம்ல பாத்துக்குவோம். ஸ்டார்டிங்கும் நாங்க தான், ஃபினிஷிங்கும் நாங்க தான். வா, விதவுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் பிகின் தி கேம். லெட்ஸ் பிகின் தி கேம். எஸ். ஆடலாம் மரபது நொடி. ரைட். ஓகே, சோ நம்மளுடைய ஸ்கூல் ஓபன் ஆயாச்சு. ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஆட்ட ஆரம்பிக்கலாமா? கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா கிளாஸ் ஆரம்பிச்சோம். குழந்தைங்களா? ஆல்ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய 12 போட்டியாளர்களுடைய திறமைகளை டெஸ்ட் பண்ண போறோம். ஒவ்வொருத்தரோட பிளஸ் மைனஸ் அதுல தெரிஞ்சிரும். அப்பா, பெர்ஃபெக்ட்டா சொல்றீங்க. எஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கூப்பிட போற கண்டெஸ்டன்ட் பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு மல்டி ஃபேசெட்டட் பர்சனாலிட்டி. யூ see, பல குரல் வித்தகர். அட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர்னு சொல்லலாம். டெஃபினெட்லி. ஏன் அப்படினா, சின்ன திரையில ஆரம்பிச்சது அவருடைய பயணம். அதுக்கு அப்புறம் பெரிய ஸ்கிரீன்ல கலக்குனாரு. இப்போவும் கலக்கிட்டு இருக்காரு. ரெண்டு படங்கள் அவர் கையில இருக்கு. இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. ஆனா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். நான் அவ்வளவு திறமை அவர்ட்ட. மிஸ்டர் படவா கோபி. படவா கோபி, ஸ்டாண்டப் காமெடியன், மிமிக், நடிகர். நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அது என்ன பண்ணுறோன்றதே மறந்துடும். டெஃபினட்டாக வந்து நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு காம்படிட்டராக இருப்பேன். ஸ்ட்ராட்டஜி, அதாவது திட்டமிடுதலை. இப்போ ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இப்படி இருக்கு, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறது வந்து பேசிக்கா நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேவா? ஓகே, யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ். புஷ் டவுன், தென் தி பால் வில் கோ லைக் ஸ்வைங். அப்படி இருக்கும். வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஐ டேக் மை டைம். டைம் எடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் மூவ் பண்ணுவேன். ப்ராபப்ளி ஸ்பீடு வந்து என்னுடைய வீக்னஸாக இருக்கலாம். வின்னிங் அண்ட் லூசிங் மைண்டில் கொண்டு வரக்கூடாது. நம்ம போய் ஆடணும், நம்ம போய் என்ஜாய் பண்ணணும். யாராக இருந்தால் நான் பார்த்துடலாம் அவருக்கு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட போனால் தான் கேம் ஆட முடியும். வெல்கம் மிஸ்டர் படோகோபி. ஹாய். களத்தில் இறங்கிட்டீங்க. ஆனால் என்ன, உங்கள் பேரை சொன்ன உடனே பெண்கள் மத்தியில் அவ்வளோ பரபரப்பு? அதாவது என்னென்னா, ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழான்னு வச்சுக்கேன், ஆடு பலி கொடுக்கும்போது எல்லாம் கத்த தானே செய்வாங்க. பார்த்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பாடி அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வில் பவர் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ அதான் சொல்ல முடியும் என்னால்.
கான்சென்ட்ரேஷன் ஓகே ஓகே தான் சரி அப்போ வில் பவர் தான் அதல தான் நீங்க வந்து உங்களுடைய பெட்ட பிளேஸ் பண்றீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கு மகேஷ் ஓகே வில் பவர் பண்ணலாமா பண்ணலாமா வெரி சிம்பிள் இங்க தான் உங்களுடைய டாஸ்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுடைய எடையோட 25% கால் பகுதி வந்து அந்த பாக்ஸோட எடை ஓகே ஓகே மகேஷ் பாவனா இந்த நிகழ்ச்சியில முதல் முதல்ல புள்ளையார் மாதிரி என்ன கூப்பிட்டுருக்கீங்க இதை புல் பண்ண முடியுமா நான் பாக்குறேன் ஓகே ஓகே சோ காய்ஸ் விஷிங் மீ ஆல் தி பெஸ்ட் ப்ளேஸ் ஏய் லெட்ஸ் கோ ஓகே லெட்ஸ் ட்ரை யா எஸ் ஓகே ப்ளீஸ் ஓகே ப்ளீஸ் ஓ யா சோ காய்ஸ் ரெடி டா ரெடி ஓகே ரெடி பை பை ரெடி எஸ் கையெல்லாம் வழுக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரு கோபி ஆல் தி பெஸ்ட் பரவாயில்லை அடுத்த தடவை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வில் போற கிடையாது கிளம்பலாம் ஏய் என்னப்பா யோ இருங்க இருமா இருமா ஹலோ இருமா ஏம்பா முதல்ல முதல்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதும் சாம்பிள்ஸ் நிறைய தருவாங்க ஆமா அதனால ஃபர்ஸ்ட் இல்லையா கொஞ்சம் இன்னும் ஒரு சான்ஸ் என்ன பண்ணலாம் ஓகே ஓகே என்ன பாத்து அப்பள விங்கலா அடிச்சிருக்கீங்க பரவாயில்லை புள்ளையார்னு வேற சொல்லிருக்கீங்க சோ கோ ஃபார் இட் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துலாம் பட் only because ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட்டா இருக்குறா மட்டும் நான் थैंक यू ப்ளீஸ் ஒன் மோர் டைம் சூப்பர் சூப்பர் ப்ரூவ் பண்ணிட்டீங்க பாத்தியா வெரி நைஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணும்போது எப்படி இருந்தனா இப்படி ஐட்டம் மாதிரி ஆட்டிங்க ஆமா இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ गर्ल्स எல்லாம் அதை பார்த்து எவ்ளோ பயந்து போயிருக்கீங்க பயப்படல நல்லா ரெண்டு பேரும் கான்சென்ட்ரேஷன் 20% ஓகே இல்ல 15% ஏமா எப்பனாலும் பெண்களுக்கு வந்து சம உரிமை தாங்க சம உரிமை தாங்கங்கற இதுல மட்டும் என்ன 15% ஏங்க 50 உங்களுக்கு தர இல்லங்க physically men are strong mentally women are strong இல்ல 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 they are strong mentally இங்க இங்க இருங்க எங்க கணங்கறீங்க ஆங்க உங்களுடைய வில் பவர் நாங்க வந்து செக் பண்ணோம் பேஸ்மென்ட் ஸ்ட்ராங் இங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா அப்படி நாம பாக்க போறோம் கான்சென்ட்ரேஷன் காண அடுத்த டாஸ்க் இது அத நான் சொல்றேனே பா கான்சென்ட் பத்தி சீ தட்டு இங்க ஒரு பந்து இது வெச்சு தான் உங்களுடைய அடுத்த டாஸ்க் ஓகே என்ன பண்ணுது இங்க ஒரு பைப் தெரியுது இல்லையா அந்த பைப் மேல நீங்க ஏறி நிக்கிறீங்க ஓகே அது பிடிச்சுக்கறீங்க ஒரு கையில ஓகே சோ இன்னொரு கையில இந்த தட்டையும் இந்த பந்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சப்போஸ் இந்த பால் விழுந்துருச்சுனா உங்க டாஸ்க் கம்ப்ளீட் கோயிந்தா ஆகல சரி விழலைனா கம்ப்ளீட் அதாவது ஃபுட்பால் தூங்கினே சம்சே ஃபுட்பால்ல சம்சே அதானே அதேதான் ஓகேடா சம்ஸ்க்கு பதிலா பால்
நீங்க எனக்கு வெறும் தட்டில் வச்சு பண்ணி காட்டுங்க பார்ப்போம். அது எப்படின்னா ஃபிளாட் பேஸில் பால் வச்சு நீ பண்ணும்போது இருக்கீங்க. We'll just look after some time. Okay, Tata, bye-bye. Okay, bye. A break, isn't it? One minute. One minute. Hey, 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 hey. Yes. நாம நினைச்சதுக்கு மேல இந்த படாவ கோபி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ரெண்டு டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வில் பவர் செக் பண்ணதுல அட்டி விழுந்துருவார் நினைச்சேன். ஆமா நிதுமா. அசராம நின்னாரு. இந்த பாலை நிக்க வைக்கிறதுல பிச்சிட்டு போயிடுவார் நினைச்சேன். ஆனா பிசிறு தட்டி நின்டாப்ல. பிஸ்தாவா நின்னாருப்பா. சூப்பர். வெரி வெரி நைஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு அண்ட் 12 ஸ்டூடண்ட்ஸ் அங்க ரொம்ப திறமையுள்ள போட்டியாளர்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த 12 ஸ்டூடண்ட்ல முதல் ஸ்டூடண்ட் கலக்கிட்டார் பாத்தீங்க. ஆமா ரொம்ப கலக்கிட்டாரு. படவா கோபி வந்து ரெண்டு டாஸ்க்குமே சூப்பரா பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து எந்த ஸ்டூடண்ட் கூப்பிடலாம்? நாம வந்து ஒரு ஒரு ஆண் மகனை கூப்பிட்டாச்சு. ஒரு பெண் மகனை கூப்பிடலாமே. கூப்பிடலாமே. இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆக்ட்ரஸ் அண்ட் பாசிட்டிவ் ரோல்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. அதே சமயம் நெகட்டிவ் ரோல்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிளஸ்னா நெகட்டிவ் ரோல் பண்ணி பண்ணியே பாசிட்டிவ் ஆயிட்டாங்க. ஓஹோ சூப்பர். சோ அந்த நெகட்டிவ் ரோல்ஸ்ல கூட சூப்பர் பாப்புலரான ரோல்ஸ் பண்ணிருக்காங்க. மக்கள் வந்து பார்த்து ச்சே இவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்கல ஆனா நேர்ல பார்த்தா இவ்வளவு பிடிக்குதே அப்படினு சொல்லி வச்சிருக்காங்க. சோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ரிந்தியா. ரிந்தியா என்னுடைய வில் பவர் தான். என்னோட ஜூனியர் லெவல் நான் ஸ்கூலிங் பண்ணும்போது என்னோட ஜூனியர் லெவலில் ஐ வாஸ் அ ஸ்டேட் கோல்டு மெடலிஸ்ட் இன் 800 meters. ஸோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். பட் ஸ்டில் அந்த ஸ்டெமினா எனக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேன். ஆனால் அந்த விஷயத்தை எடுத்துட்டேன்னா அந்த கான்ஃபிடென்ட்டாக ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஐ புட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஆன் இட். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ புட் மை ஃபுல் ஹார்ட் ஒர்க் ஆன் இட் அண்ட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு அச்சீவ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். Welcome. ரிந்தியா. நீங்க வந்து நெகட்டிவ் ரோல்ஸ்ல அப்படியே தூள் கலப்பிருக்கீங்க. அதே மாதிரி இங்க வில்லத்தனமா டாஸ்க் எல்லாம் பண்ண போறீங்களா? வில்லத்தனமா பண்ண வின் பண்ணலாமா? இல்ல பண்ணலாம். உங்க ஸ்ட்ராட்டஜி இருந்தா நீங்க வின் பண்ணலாம். அதாவது நாம ஜெயிக்கிறதுக்கு என்ன வில்லத்தனம் வேணா பண்ணலாம். அடுத்து பாதிப்பு இல்லாம. சரி, உங்களுக்கு வந்து எது ரொம்ப ஸ்ட்ராங்? கான்சென்ட்ரேஷனா வில் பவரா? கான்சென்ட்ரேஷன். சோ நீங்க வந்து பர்சனல் லைஃப்ல எப்படி அட்வென்ச்சரஸ் ஆனவர்களா? இல்ல, பேசிக்கலி ஐ அம் எ ஸ்போர்ட்ஸ் வுமன். அட்வென்ச்சரஸ் எனக்கு பிடிக்கும். அதனால இதுல நான் தோத்து போயிட்டேனா அதுக்காக மொக்க பண்ணாதீங்க. ஸ்போர்ட்ஸ் தான் விட்டுட்டீங்களே.
I was an athlete. I'm a state gold medal. கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவான். ரெண்டு பொம்பளை சேர்ந்தா நாலு போலீஸ் ஸ்டேஷன் வேணும். ஆரம்பியமா கேமா போலாம். ஆம்பளைங்க இல்லனா போலீஸ் ஸ்டேஷனே வேண்டாம்ப்பா. பஞ்ச் வெச்சாங்க. 5, 4, 3, 2, 1 கேம்னு வரும்போது எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உள்ளே இறங்கி நம்ம திரும்ப சின்ன வயசு எல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. எனக்கு வந்து இந்த
சீரியல் சினிமா வந்து ஒன்றா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து அதை அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதில் நான் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ரொம்ப அதிகமாக கத்தி சிரித்து சத்தம் போட்டு விளையாடுற ஒரு ஆள் கிடையாது நான். பட் நானே இந்த ஷோ பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்டட். என்னை கொஞ்சம் புதுசாக பார்ப்பாங்க, எங்கள் வீட்லேயே என்னை புதுசாக பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நான் கற்றுக்கிட்ட கிரிக்கெட் அதில் நான் கொடுக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த கேம்ஸுக்கு எனக்கு ரொம்ப கை கொடுக்கும் நான் நம்புகிறேன். நான் சில இடங்களில் சறுக்குவேன். அது என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு சிறிய பகுதிகளுக்குள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரியான விஷயங்களாக தான் என்னால் செய்ய முடியாது. அது செய்ய முடியாதுன்னு சொல்லுவதும் முயற்சி பண்ணுவேன். யார் ஜெயித்தாலுமே அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை போய் தெரிவிச்சுக்கிறேன். பட் நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. ரீசன் எல்லாரோடையும் கொஞ்சம் அனுபவம் அதிகமாக இருக்கிறதுனால மேபி எனக்கு அது வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ் நீங்கள் ரொம்ப ஜோஷோட விளாடணும் இன்னைக்கு. நீங்கள் எப்போதுமே பார்த்தா ரொம்ப காமாக இருக்கீங்க, ரொம்ப கம்போஸ்டாக இருக்கீங்க. நிஜமான போஸ் வெங்கட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பயந்துருவேன் இல்ல அப்படினா ஒரு சைடு வாய்ஸ் எதுக்கு? நான் அப்படினா நான் பேச மாட்டேன்ல. அது சரி. ஓகே, வீட்ல எப்படி இருப்பீங்க? வீட்லயும் ரொம்ப அமைதியா தான் இருப்பேன். ஓகே, போஸ் வெங்கட் கோவப்பட்டாருன்னா எப்படி இருப்பாரு? கோவம் ரொம்ப அனாவசியமா வராது. ஓகே, தேவையா அடுத்துட்டீங்க. அதான் கோவம் வந்து அனாவசியமா வராது, வந்தா அனாவசியமா வரும். ஏப்பா இப்போ நீ அனாவசியமா பேசாதே. நம்ம அனாவசியம் பண்ணாம அவசியத்துக்கு போறோமா? எஸ் ஓகே. சோ எந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்க? கான்சென்ட்ரேஷன் டாஸ்கா வில் பவரா? அவர் வில் பவர் தான் தெரியல பார்த்தாரு. அவர் பவர் தான் காட்டணும்னு பவர்ஃபுல்லா முடிவு பண்ணாரு. சோ கோ ஹெட் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க். 5 4 3 2 1. விரல் போய் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே நீங்க உங்க தம்பு அப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு அவ்வளவு கஷ்டமா அங்க பிடிச்சிக்கிறதுக்கு? இல்ல கொஞ்சம் டெக்னிக்கலா பிடிச்சா அப்படிதான். சரி அண்ணே, எப்படி இருந்தது? இது கடினமா இருந்ததா? இப்படி உண்மையில கொஞ்சம் கஷ்டமா தான். கஷ்டம் தான் இல்லையா? டாஸ்க் கஷ்டம் தான். கஷ்டம் தான். இது கஷ்டம் மீன் ஒரு 60ங்கிறது 120 னா பாசிபிள் இல்ல. ஓகே, சோ ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் மிஸ் ஆயிருக்கும் ஆனா பிடிச்சிங்க. யார் அங்க வந்து இந்த டாஸ்க் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நினைக்கிறீங்க? பொதுவாகவே கேர்ள்ஸ் கஷ்டம் தான். ரீசன் வெயிட் வந்துட்டு இப்போ என்னோட ஃபிங்கருக்கு இது கொஞ்சம் பெயின் ஜாஸ்தி இருந்தது. அவங்க விட்டாங்கன்னா வெயிட்னால விட மாட்டாங்க, பெயின்னால விடுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே ஓகே. அண்ட் யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஆப்வியஸ்லி ஒரே ஒருத்தனுக்கு தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டே ரெண்டு ஃபிங்கர் வந்து பிடிச்சிக்குவாங்க என் தம்பி ரோபசங்கர். ஓகே, என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க? உங்களை சூப்பர்மேன்ன்றாங்க. ஓகே, வில் பவர் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ கான்சன்ட்ரேஷன் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் தட்டு பந்தெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். கீப் வாட்சிங் மருதம் குரூப். 60 நொடி. Are you ready? Powered by Jaychandran Gold. Are you ready? Let's play. Are you ready? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது மருதம் குரூப். 60 நொடி. Are you ready? Powered by Jaychandran Gold House. அடுத்து நம்ம கடமை கான்சன்ட்ரேஷன் நோக்கி. தெளிவா இருக்கீங்களா? சோ நீங்க வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் எவ்வளவு எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? சோ ஷோ வாங்க. 5 4 3 2 1.
அதிகமாக பேசக்கூடாது. நான் கான்சன்ட்ரேட் பண்ணதே இந்த பால் அந்த இடத்து விட்டு போகக்கூடாதுங்கிறதுலாம் அதிகமான கான்சன்ட்ரேஷன். அதனால தான் பாடி நிறைய மாற்றிக்கிட்டேன். ஸோ இதை மாற்றலை. ஆனால் உங்கள் மூவ்மெண்ட்லாம் பார்க்குறப்ப கரெக்டாக அந்த நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினில் பேசஞ்சு போகல அதே மாதிரி இது ஆல்மோஸ்ட் அப்படி தான் கரெக்டாக கண்ணெல்லாம் மூடிக்கிட்டீங்களோ ஒரு இப்படி பார்த்துருந்தீங்களா. சூப்பர். எனிவே சூப்பர் 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 கேம். வெரி நைஸ். வெல் பிளேட். கலக்கிட்டீங்க வெங்கட்ஜி. தேங்க் யூ வெரி மச். வெரி குட். தேங்க் யூ. சூப்பர். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க A1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரவங்களை பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து கோட்டை விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெண்மணி, யூஸ்வலா கோட்டை விட மாட்டாங்க. ஓகே. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக நடிப்பாங்க. இவங்களை நடித்த சீரியலில் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேர் கிடச்சிது. ஏன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர் அது. கண்கள் பேசும். ஆமாம், சில டைம்ஸ் அவங்க வந்து கெட்டவங்களா அப்படின்னு யோசிப்போம். அப்படி அடுத்த வாரம் பாஞ்சு நல்லவங்களா மாறிடுவாங்க. இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்களை கூப்பிடலாமா? ஒரு அருமையான திறமையான நடிகை சூசன் அவர்களை என்ன சீரியல்ஸ்ல பாத்திருப்பீங்க, அண்ட் பிக் ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்க. எனக்கு கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். த்ரில்லிங்கான விஷயம்னா எதுவாக இருந்தாலும் ஐ எம் கேம் டு டூ இட். என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் தாங்க, வர ஒன்றும் கிடையாது. என்னோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பயம் தான். இப்போது இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு நான் கேம் ஷோவில் நான் சீரியஸாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி மச் டென்ஸ் பட் வெரி மச் எக்ஸைட்டட் அபவுட் த கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் வின்னிங் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் திஸ் ஷோ. சத்தியமாக இல்லை, எனக்கு 1% கூட வெக்கம் இல்லாமல் நான் சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன் அந்த லிஸ்டில் கோப் அப் பண்ணுறதுக்கு. வின் பண்ணுவேன்றதுல யோசிச்சு கூட பார்த்தாரு. இவங்களை ஃபஸ்ட்டே நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன், நீங்கள் வந்து கூர்மையாக எல்லா டாஸ்க்கும் கவனிச்சிட்ருக்கீங்க. கரெக்டா? அங்கிருந்து நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. கிளாப் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க சில டைம்ஸ். அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லாம கான்சென்ட்ரேஷனா பாத்துட்டு இருக்கீங்க. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க சூசன், என்ன மாதிரி பொண்ணு நீங்க, உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி? ரொம்ப அமைதியான பொண்ணு. நிறைய பொய் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். சிச்சி, இந்த மூணாவது மனுஷங்க கிட்ட பேசணும்னாலே அப்படியே உடம்பெல்லாம் கூசி போயிடும். கூசி போயிடுமா? மா, எது பத்தி ஆடுறீங்க? வில் பவரா கான்சென்ட்ரேஷன் அண்ட் பேலன்ஸா? திஸ் ஒன். ஓகே, சோ வில் பவர், உங்களுடைய வில் பவரை நம்ம செக் பண்ண போறோம். நானே இப்ப தான் செக் பண்ண போறேன். சரி, நீங்க வெயிட்ஸ் எல்லாம் தூக்கி இருக்கீங்களா முன்னாடி? இல்லங்க, ஜிம்மே பண்ணது கிடையாதா? இல்லங்க. கம் ஆன், இப்ப ரெண்டு எக்சர்சைஸ் பண்ணிட்டு போலாம். வாங்க, கம் ஆன், டு தி பைசெப். அம்மா, five four three two one.
ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சானோ, யாருப்பா இந்த மண்ணை கையில தேய்ச்சுக்கிற ஐடியா கொடுத்தாங்க? சத்தியமா அது குட் ஐடியா, ப்ளீஸ் ஃபாலோ இட். யார் அந்த மண்ணை கையில? மிஸ்டர் ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிள். நீங்க தான் மண்ண கையில இது பண்ற ஐடியா யார் கொடுத்தாங்க? நான் தான். ஓகே, ஆனா அது வர்க் ஆச்சா அந்த மண்ணல தேக்கற ஸ்ட்ராட்டஜி? யா, நல்ல வர்க் ஆச்சு. ஆல் ரைட், ஓகே. சோ உங்களுடைய செகண்ட் டாஸ்க் ரெடியா? யா, ரெடியா இல்லனாலும் நீங்க பண்ணி ஆவணும். ஆமா, ஓகேயா? உங்க கான்சென்ட்ரேஷனை ப்ரூவ் பண்றதுக்கு தட்டிங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இந்த ரெண்டு டாஸ்க்ல. அது ஈஸியா இருந்துச்சா? எப்படி சொல்றீங்க? ஆனா உங்களுக்கு பால் போற திசைக்குலாம் நீங்க போனீங்களையா? வேற வழி இல்லங்க. வீட்ல நல்லா ஆஃப் ஆயில் ஆம்லெட்லாம் போடுவீங்களா? இல்ல, நல்லா மாவு ஆட்டுவேன். தெரியுது. குட் ஜாப், ரெண்டு டாஸ்க்குமே முடிச்சிட்டாங்க சூசன். சோ நீங்க வந்து ஹாப்பியா காமா போய் உட்கார்ந்துக்கலாம். Thank you. Thank you very much. ஒரு வாழ்த்துக்கள் மீண்டும் சூசனுக்கு. என்ன, எல்லா ஸ்டூடண்ட்ஸும் பாஸ் ஆயிட்டே இருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்டூடண்ட் வர போறாரு. அவர் வந்து குழந்தை பருவம். குழந்தை பருவம் நடமாடும் ஒரு பல்கலைக்கழகம். ஆஹா, இது ரொம்ப டூ மச்சா இருக்கு. இப்போ இவரை பத்தி சொல்லணும்னா சைஸை வச்சு எடை போட கூடாது. கண்டிப்பா, ஏன்னா மிகப்பெரிய திறமைசாலி. எஸ், உருவத்துக்கு தகுந்த மாதிரியே. இல்ல, நிஜமாவே அவ்வளவு நிறைய டேலண்ட் இருக்கு இவருக்கு. ரோபோ சங்கர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த டாஸ்க் எல்லாம் எப்படி பண்ண போறாரு, எந்த மாதிரி பூகம்பம் எல்லாம் நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். Are you ready? Let's play. Are you ready? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Marudham Group. 60 வினாடி. Are you ready? Powered by Jayachandran Gold House. விரும்பி கேட்டுக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ரோபோ சங்கர் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடினா நான் பேசிக்கலி டான்ஸர் ஃபர்ஸ்ட். तुझे देखा तो ये जाना सनम, प्यार होता है दीवाना सनम. நம்ம புதுசான ஒரு கேம் விஜய் டிவியில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 60 நொடி ஆர் யூ ரெடி. நான் ஒரு பார்ட்டிசிபேட்டராக, நான் ஒரு காம்படிட்டராக உள்ள வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் கூட 12 பேர். பூம் பூம் ரோபோடா 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 ஜூம் ஜூம் ரோபோடா ரோபோடா. இப்போ என்னைய பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளஸ்ஸும் என்னுடைய ஃபிசிக் தான், என்னுடைய மைனஸும் என்னுடைய ஃபிசிக் தான். ஏன்னா சில விஷயம்லாம் குயிக்காக அப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்றப்ப கீழே குனிஞ்சோ தவந்தோ அந்த மாதிரி இந்த மிலிட்ரி கேம்பஸில் மாதிரி ஏதாவது கேம் வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சது ஜோலி. சின்ன வயசில் நான் நிறைய ஸ்போர்ட்ஸில் ரொம்ப அப்போலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். இப்போயும் ஆக்டிவாக தான் இருக்கேன். பட் அப்போ எப்படின்னா நான் ஃபுட்பால் பிளேயரு, வாலிபாலில் வந்து காலேஜில் கேப்டனாக இருப்பேன், இன்டர் காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே நான் ஆக்டிவாக இருப்பேன். ரன்னிங் மட்டும் தான் போக மாட்டேன். இப்போ என் கூட காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போஸ் வெங்கட் மாமா இருக்கார். அவர் கண்டிப்பாக டஃப் கொடுப்பாரு. அதே மாதிரி சார்ஜு தேவ், அதே மாதிரி கேர்ள்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஷிவானி இருக்கா, அதே மாதிரி சூசன். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த கேம் ஷோவில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களான்னு. பட் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறதுக்கு மாதிரி உங்களுக்கு யோசிச்சிருக்கணும். இந்த கொஸ்டினை ரோபோ சங்கர்கிட்ட கேட்கலாமா? பிகாஸ் ஐ ஆம் த வின்னர். உங்க ஆட்டம் ஜோடியில தாங்க முடியலையாமே, அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லாங்க. ரியலி? யா பேபி. நாலு வார்த்தை தெரிஞ்சிட்டு நீ பேசுற இங்கிலீஷ் அளப்புற தாங்க முடியல ரொம்ப. உனக்கே ரெண்டு வார்த்தை தெரிஞ்சு நீ பேசும்போது thank you, you are so brilliantly, I like you, I love you, have a breakfast, have a nice day, have a pleasant day and superb, superb. அது எப்பலாம் யூஸ் பண்ணேன்னு கேளு. எப்பலாம் யூஸ் பண்ணுவீங்க? அதாவது இப்போ ஒரு பொண்ணு என்னை வந்து பார்க்குதுன்னா சூப்பர்ப் அப்படிம்பேன். எதை பொண்ணு எப்படி எப்படி சூப்பர்ப் சூப்பர்ப் அப்படி செருப்பால் அடி வாங்கினா ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு அடி வாங்கலைனா வாங்கினா வாங்கினாவே ஓகே. அப்புறம் கல்லால் எடுத்து அடிவேன் அப்படின்னு சொன்னானா? ஐ லைக் யூ. சரி, இப்ப பாவனா மாதிரி ஒரு பொண்ணு வந்து உங்களை சத்தம் போடுது, இப்ப பாவனாட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? அது சொன்னா கேட்டுக்கவே மாட்டேன். பட் யுவர் ஏஞ்சல் மா, யுவர் ஸ்வீட்டி, யுவர் ஏஞ்சல். சரி பொறுக்கி, ஐ லைக் யூ. அட போடா, ஐ லவ் யூ. உனக்கெல்லாம் புத்தி இருக்காதா? ஐ ஹக் யூ. வா 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 அப்படியே ரெடியா மா? ஆ கம் ஆன் லெட்ஸ் கோ மாமா. ஐயோ டேய் போங்க. மக்களை சிரிக்க வைக்கிறீங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேடா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் டிஜெக்ஷன் ஏதாவது வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, யார்கிட்ட போய் பேசுவீங்க? என் வைஃப் கிட்ட தான்.
ஓகே ரொம்ப ரொம்ப எல்லாம் அப்புறம் இந்த இந்த இடத்துல இவ்வளவு கேமரா முன்னாடி வேற என்ன சொல்றது இல்ல அப்பதான் வைஃப் கிட்ட சொல்லும்போது நம்ம கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணி சொல்ல முடியும் இல்லையா இப்ப பாவனட்ட சொன்னா இப்படி ஐயோ தங்கச்சி கிட்ட சொல்ற மாதிரி மை சிஸ்டர் எஸ் பிரதர் ஏ யா அப்பல இருந்து ஓகே கான்சென்ட்ரேஷன் டாஸ்க் போலாம் வாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் வாங்க தெரியும் கடம் ஓடுறதுலமா எனி டைம் எதை செய்யறதுக்கும் எங்களுடைய வேர்வ்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் தயாரா கதை சொல்ல வந்தேன் சரி ஓகே இப்போ உங்க கையெல்லாம் காமிங்க ஆள்ல ஸ்டெடியா இருக்கா ரொம்பமா மணி 8 தானா அது ஸ்டெடியா தான் ஓகே ஓகே ரொம்பமா இங்க பாருங்க இந்த சின்ன குழந்தைங்க ரொம்ப பேசினா அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க டப்புன்னு சுட்டுவாங்கல்ல இனிமேல் இங்கிலீஷ் பேசினா டப்புன்னு சொல்றது சரியா மரியாதை ஒழுங்கா பேச எனக்கு ஒரே ஒரு டவுட் அந்த பால் வச்சதுக்கு அப்புறம் அந்த கை கிட்ட வந்துச்சுல கையில டச் ஆயிருந்ததா நீ அவுட் தான் ஆனா டச் அப்படி நேக்கா தள்ள மாதிரி அதான் சொன்ன ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே ஜர்க் கொடுத்துட்டே இருப்பேன் நீ கிளம்புறியா போயிட்டு வா ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப பால் கொடுத்துட்டு போமா பிளீஸ் தேங்க்யூ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் யூ ரெடி நினைக்கிறேன் வளர்ந்து வருகிற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்க யார் அவங்க அப்படின்னா மகா என்கிற ரிஜிதா அவர்களை பாரத கைதிகளோட மேடைக்கு ஒரு பார் அனுப்ப நினைக்கிறோம் என்னோட ஒரிஜினல் பேர் வந்து ரச்சிதா ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாரும் என்ன செல்லமா மகான்னு கூப்பிடுவாங்க நான் பிரியும் சந்திப்போம் சீரியலில் ஜோதிங்கிற கேரக்டர் பண்ணேன் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் ஜோதிங்கிற பொண்ணு ஃபுல்லாக பிளாக்காக மேக்கப் போட்டு வந்த பொண்ணு இப்போ உங்கள் முன்னாடி என்னோட ஒரிஜினல் கலரில் அப்பியர் ஆகிற ஒரு ஊரிலே இரு தேவதை என்னோட ஸ்ட்ரென்த் பற்றி கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் அழுந்தாலும் அதை என்ஜாய் பண்ணி அழுதேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தட் இஸ் ஆக்சுவலி மை ஸ்ட்ரென்த் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் சரி எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் லக் ஸோ அந்த விஷயத்தில் ப்ராபப்ளி ஐ ஆம் லக்கி 12 மெம்பர்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கோம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுகிட்டே இருக்கோம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் தெரியல போக போக என்ன எபிசோட்ஸ்லாம் எப்படி போட்டி போடுவோம்னு சேலஞ்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட்வென்ச்சரஸான கேம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரோப் கிளைம்பிங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு
போக போக காம்படிஷன் டஃப் ஆயிட்டே போகும். எல்லாரும் சொல்ல ஆமா நாங்க விட மாட்டோம் ஜெயிப்போம் அப்படி இப்படின்னு. அப்படியே 12 மெம்பர்ஸும் யோசிச்சு யாரு ஜெயிக்க முடியும். ஓ காட் சென்டிமென்ட் டச். அதே மாதிரி இங்க வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மகா கோர பே கிராண்ட் அப்ரிஷியேட். Thank you.
அம்மா அது என்ன அந்த பிரேயர்லாம் ரகுதரங்கிறது பயத்துல இருக்கும்போது ராகவேந்திரா அம்மா நினைப்பேன் சோ அதுதான் ஒரு பிரேயர் நீங்க வந்து எப்ப பேச மாட்டீங்க பயத்துக்கு போது பேசுவீங்க ஷாக்கானா பேசுவீங்க நார்மலா பேசுவீங்க எப்ப பேச மாட்டீங்க எப்ப சைலண்ட் ஆவீங்க இல்ல வீட்ல வாயடி இருந்தா கூப்பிடுவாங்களா இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கூட பேசுவேன் சோ ஐ டோன்ட் நோ பாவனா இது ரொம்ப கஷ்டமான கேள்வி ஐ திங்க் வீ ரோபோ சங்கர் அவர்களே உங்களுடைய கட்டுப்பிடி வைத்தியம்க்கு நீங்க வந்தீங்கன்னா அவர் உங்க பேச்சை கேட்டுட்டு ஓடி போயிடுவாங்க சூப்பர் மகா வந்து உண்மையில நம்ம நினைச்சேனா அந்த பிள்ளை ரொம்ப வாய் தான் செயல ஒண்ணு இருக்காதுன்னு நினைச்சேன் சாச்சா அப்பள்ள நீங்க வந்து எப்படி எட போட முடியும் இல்லமா ஆனா உண்மையிலே கிரேட் போட்ட எடை அவங்க கரெக்ட்டா தூக்கிட்டாங்களா இல்லையா சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் சோ இது एक्चुअली இது என்ன சர்ப்ரைசிங்கான விஷயம்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தா நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சில பேருக்கு இது கஷ்டமா இருக்கும் ஆனா இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ரெண்டு டாஸ்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரொம்ப பிரில்லியன்ட்டான ஸ்டூடண்ட்ஸ் ஆகுங்க எஸ் நம்ம பார்த்து பார்த்து பிக் பண்ணிருக்கோம்ல கரெக்ட் எஸ் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடண்ட் சர்க்கணும் ஆமா இந்த சர்க்கலான ஸ்டூடண்ட் யாரு அப்படி நம்ம வந்து ரூம் போட்டு டிஸ்கஷன் பண்ணோம் நான் ஏன் சர்க்கணும் நான் நினைக்கிறேன் எல்லாரும் சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணுமே அப்ப யாருப்பா எலிமினேட் பண்ணி எல்லாம் வெல்ல போறது யார் வின்னர் ஆகுது விடுங்க போட்டிகள் கடுமையாகட்டும்ங்கறேன் அப்படின்றீங்க ஆமா ஓகே இதே மாதிரி நிறைய ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க ஆனா அவங்கள எல்லாம் நீங்க பார்க்கணும்னா you have to see us next week until then this is me Barna signing off with Erode Mahesh keep watching Marudam Groups 60 நொடி are you ready bye bye Jai Chandran Gold Heart good night are you ready